காரைக்காலில் 9 மணி வரை பள்ளி திறக்காததால் சுவர் ஏறி குதிக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள். குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். சமூக வலைத்தளங்களில் வெளியான வீடியோவில் பெற்றோர்கள் அதிர்ச்சி. காரைக்கால் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. அரசு பள்ளிகளை காலை 8:30 மணிக்கு திறந்து மாணவர்களை பள்ளியில் அனுமதிக்க வேண்டும் என புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆனால் மாவட்டத்தில் பெரும்பாலான அரசு பள்ளிகள் உரிய நேரத்தில் திறக்காமல் பள்ளி வாயிலேயே காத்திருந்து அவதிப்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் இன்று காரைக்கால் அடுத்து மேலகாசாக்குடி அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை 9 மணி வரை தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், காவலாளிகள் என யாருமே வராமல் பள்ளி வெளிக்கதவு மூடப்பட்டிருந்தது. பள்ளிக்கு வந்த மாணவர்கள் சுவர் ஏறி குதிப்பதும் மாணவிகள் இரும்பு கதவை பிடித்து ஏறி குதிப்பதுமாக பள்ளிக்குள் செல்கின்றனர். இதன் காரணமாக பள்ளி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் மாணவ மாணவிகள் சுவர் ஏறி குதித்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே புதுச்சேரி அரசு சம்பந்தப்பட்ட பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசு பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது.